ஓம் பதியின் சித்தம் தூது 97 கற்றது போதும் கற்பிப்போம். இது 2 கோடி ஞானிகளை தேடி ஒரு மாபெரும் தவ பயணம். இந்த தூது 97 என்பது இந்த விவிலியம், ஒரு பைபிள் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அனுபவம், அவருடைய ஞானம், அவர் உலக மக்களுக்கு உபதேசித்த வாழ்க்கை முறை, அவர் நடத்திய அற்புதங்கள், அதை அனுபவித்த அவருடைய சீடர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி, இதை அனைத்தினுடைய தொகுப்பாக விவிலியம் அமைந்திருக்கின்றது. இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாக, பிறப்பதற்கு பின் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். அதே போல பைபிளிலும் முன்னேற்பாடு பின்னேற்பாடு என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் என்ன? எதனால் ஒரு பைபிள் ஒரு கிறிஸ்துவ மதத்திற்கு ஒரு புனித நூலாக அமைந்தது என்று பார்த்தால், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் உலக கடமை செய்கிறோம். எல்லாருமே தந்தையை விற்று, தாயின் சத்து கொண்டு, கருவில் உடலை வளர்த்து, ஆண்டவன் ஒருவரால் உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டு இந்த பூமியில் பிறக்கிறோம். அந்த மூக்கு வழியாக போகிற காற்று அந்த உச்சி தீபத்தை பாதுகாத்துக்கிட்டு வருது இல்லை? அப்படி இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தாத்தா இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்கிறாங்க. அவர் ஆண்டவராகி என்னன்னா உச்சி தீபத்தை ஏற்றினவருக்கு தான் ஆண்டவர். அவர் உச்சி தீபம் ஏற்றினதுனால தான் நான் இந்த பூமியில் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாரும் தானாக இந்த பூமியில் பிறக்கலை, எப்படி தானாக பிறக்கலை, ஆண்டவர் உச்சி தீபத்தை ஏற்றின பிறகு நான் பிறந்தேன். நான் பிறந்த பிறகு இந்த பூமியில் என்னுடைய உடலை கொண்டு நிறைய அனுபவங்களை பெற்றேன், என்னுடைய பரம்பரை அறிவை கொண்டு நிறைய அறிவுகளை பெற்றேன். ஆனால் அவையெல்லாம் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் பயன்படவில்லை. நான் ஆண்டவன் உச்சியில் ஏற்ற தீபத்தை உணர்ந்து கொண்டேன். அவரோடு என்னை கொண்டு போய் சேர்த்து கொண்டேன். எனவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றார். நாம் அந்த ஒளியிலே நாம் இறை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நான் உங்களுக்கு ஒரு இறை தூதன், நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களும் சரி, உங்களுடைய பரம்பரையால் பெற்ற அறிவும் சரி, நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு தானே ஒழிய நீங்கள் ஆண்டவரை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் உச்சி தீபத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த உச்சியை உணர்ந்தவர்கள் உள்ளொளி பெருகி உலக கடமை ஆற்றுவார்கள் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் வாழ்ந்தும் காட்டினார். எனவே தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பிறகும் அவர் மீண்டும் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு மனிதனுடைய உடலில் உடலை அடித்தாலும் உயிரை அடித்தாலும் நினைவு தான் முதலில் போகும். நினைவிலே வைத்திருப்பவர்களுக்கு உடலில் உள்ள வேதனை, உயிரினுடைய வேதனை தெரியாது. அவர் எப்பொழுதும் உச்சி தீபத்திலே நினைவு வைத்திருந்த காரணத்தினாலே அவரை பூமியில் புதைத்த பிறகு முதலில் 2.5 நாட்கள் கழித்து ஒளி உடலிலிருந்து உச்சிக்கு விண்வெளிக்கு சென்றுவிடும், இறைவனிடம் சென்றுவிடும். உடல் 10 மாதம் கழித்து அழிந்துவிடும். உயிர் 12 வருடம் கழித்து மாய்ந்துவிடும். அந்த 12 வருடம் கழித்து தான் அவருடைய உயிர் முழுவதுமாக அழியும். இதுதான் ஒரு மனிதனுடைய உடல் பிரியக்கூடிய தன்மை. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவர் எழுதுவது அல்ல, அவருடைய சீடர்களால் அவருடைய தன்மைகளை, அவருடைய தத்துவங்களை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு வழிகாட்டியாக வகுக்கப்பட்டது. அந்த வழிகாட்டி என்பது ஒரு மார்க்கத்தை வழிநடத்தி செல்வது, எப்படி ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞானமாக விளக்கக்கூடிய வசனங்களை கொண்டது. ஆனால் இதில் பக்தி கிடையாது, சரியை கிடையாது, கிரியை கிடையாது, யோகம் கிடையாது, அது வெறும் ஞானம் மட்டுமே கொண்டது. எனவே ஒரு பைபிளில் உள்ள வசனங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஞானமுடன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வதற்குண்டான வழிகாட்டிகள், வழிமுறைகள் அதில் இருக்கும். நீங்கள் அதை பின்பற்றி வாழ்ந்தால் ஞானமுடன் வாழலாம். ஆனால் நீங்கள் ஞானியாக முடியுமா, ஒரு மகான்களாக முடியுமா, ஒரு சித்தனாக முடியுமா, ஒரு யோகியாக முடியுமா என்று சொன்னால் முடியாது. காரணம், அதிலே பக்தி இல்லை, சரியே இல்லை, கிரியை இல்லை, யோகம் இல்லை. சரியை கிரியை யோகம் இல்லாமல் ஒரு மனிதன் ஞானம் பெற முடியாது. எனவே அடிப்படையிலே அது பக்தி சரியை கிரியை அற்றநிலையில் இருப்பதினாலே அது மனிதன் எளிமையாக பின்பற்றலாம். ஆனால் தன்னை உணர்வது என்பது அங்கு எட்டாக்கனியாகிவிடும். எனவே தான் இயேசுநாதருக்கு பிறகு அதுக்கடுத்து ஒரு கிறிஸ்துவர்கள் கூட இதுவரை தன் நிலையை உணர்ந்து இயேசுநாதரை போன்று உயிர்த்தெழுந்து மீண்டும் இறைவனிடம் ஒளியை அனுப்பவில்லை. கடைசியாக வாழ்ந்த, முதல் முதலில் வாழ்ந்த, கடைசியாகவும் முதலும் வாழ்ந்த,
ஒரே கிறிஸ்து இயேசுநாத தாத்தா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டுமே உச்சியை உணர்ந்திருக்கின்றார், உள்ளொளி பெருக்கி இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கின்றார், எப்படி உடலை வளர்க்க வேண்டும், எப்படி உயிரை வளர்க்க வேண்டும் என்ற வழிமுறைகளை தன் சீடர்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். அவர்கள் அந்த தத்துவத்தை ஒரு விவிலியம், ஒரு நூலாக வடிவமைத்து அதில் உள்ள வசனங்களை வைத்து ஒரு மனிதன் எப்படி ஞானமுடன் வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டி மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றினால் ஒரு மனிதன் ஞானமுடன் வாழலாம், ஆனால் ஞானம் அடைய முடியாது. ஞானத்தின் உபதேசத்தை பின்பற்றி தன் வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீ ஞானம் அடைய முடியுமா, இந்த உலகில் ஞான கடமை, உலக கடமை ஆற்ற முடியுமா என்று பார்த்தால் நிச்சயம் முடியாது. எனவே தான் பைபிள் என்பது ஞானமுடன் வாழக்கூடிய வாழ்க்கை முறை, அது ஞானியாக மாற்றுவதற்குண்டான வாழ்க்கை முறை அல்ல. எனவே தான் கிறிஸ்துவர்கள் ஞானமுடன் வாழக்கூடிய தன்மை பைபிளில் இருக்கிறது. ஆனால் அந்த தன்மையிலிருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அதிலே பக்தியை சேர்த்து கொண்டார்கள், கிரியையை சேர்த்து கொண்டார்கள், யோகத்தை சேர்த்து கொண்டார்கள், தியானத்தை சேர்த்து கொண்டார்கள். இவர்களெல்லாம் அதில் அடிஷ்னலாக சேர்த்து கொண்டது. ஏனென்றால் அவர்கள் தமிழ்நாட்டிலே வரும்பொழுது இங்கே தமிழ்நாட்டிலே பக்தி, சரியை, கிரியை, யோகம் கடந்தால் ஞானம் வருகிறது. எடுத்த உடனே இங்கே ஞானம் உபதேசிக்கப்படும் பொழுது அது புரியாது, பக்குவப்பட வேண்டும். பக்குவப்படுத்துவதற்காக ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனிதனுக்கு இங்கே அனைத்து விதமான வழிவகைகளும் இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி ஒரு குழந்தையை கொண்டு போய் எடுத்த உடனே டிகிரியில் சேர்க்க முடியாது, அதை முதல்ல எல்கேஜியில் சேர்க்கணும், அதுக்கப்புறம் ப்ரிமினரி ப்ரைமரி ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் தான் கல்லூரிக்கு போக முடியும். இப்படி எப்படி ஒரு பள்ளியிலே படிப்படியாக ஒரு குழந்தையுடைய அறிவை வளர்க்க வேண்டுமோ, அப்படி ஒரு மனிதன் ஞானம் பெறுவதற்கு அவன் அடிப்படை கல்விகளை கற்க வேண்டும். அப்போ ஆலயங்கள் அமைத்து ஆலயத்தின் மூலமாக பக்தி எப்படி பண்ணணும், யோகம் எப்படி பண்ணணும், தியானம் எப்படி பண்ணணுங்கிறத நான் முறையாக உபதேசம் பண்ணி ஞானத்துக்கு கொண்டு வரேன். அதான் இங்கே நவகோடி சித்தர்கள்னு சொல்லி நிறைய மகான்கள் ஞானிகள் இருக்கிறாங்க. நிறைய மகான்கள் ஞானிகள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, இங்கே எல்லா மனிதனும் ஞானம் பெற முடியும், எல்லா மனிதனும் ஞானியாக வாழ முடியும், எல்லா மனிதனும் உலக கடமை ஆற்ற முடியும். எனவே இங்கே என்ன எண்ணில் அடங்காத மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் ஏன் இயேசுநாத தாத்தா மட்டும் ஞானம் பெற்றிருக்கிறார், ஏன்னா அவர் மட்டும்தான் முறையாக பக்தி, சரியை, கிரிய, யோகத்தை பின்பற்றி ஞானம் அடைந்து உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். ஆனால் பைபிளில் உள்ள வசனங்கள் எதுவுமே பக்தி, சரியை, கிரியில் இல்லை, அது வெறும் ஞான தத்துவங்கள். அதை பின்பற்றும்போது ஒரு மனிதன் ஒழுக்கமாக ஞானமாக வாழலாம், ஆனால் பக்தி பண்ண முடியுமா, ஞானம் பண்ண முடியுமா, தன்னை உணர முடியுமா என்றால் முடியாது. எனவே பைபிள் என்பது ஒரு ஞான தத்துவ நூல், அதை பின்பற்றினால் ஞானமுடன் வாழலாம், ஆனால் ஞானியாக முடியாது. ஆனால் தமிழகம் என்பது ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து உள்ளொளி பெருகி ஞானியாகக்கூடிய பூமி. அப்போ இந்த பூமியிலே என்ன பண்ண முடியாது, வெறும் ஞானத்தை மட்டும் உபதேசம் செய்தால் அவர்களை நல்வழிப்படுத்த முடியாது. எனவே தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, பக்தி கொஞ்சம் மாலை போட்டுட்டு நடப்பாதையாக கோயிலுக்கு போகிறது, தியானங்கள் பண்ணுறது, விளக்க கூட்டங்கள் நடத்துவது என்று தன்னுடைய தன்மையை விவரித்து கொண்டார்கள். அப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஞானத்தை உபதேசிப்பதை மறந்துவிட்டு அனைவரும் ஒரு ஆலய வழிபாடை செய்வதை போன்று, இப்போ இந்து மதங்களிலே உள்ள ஆலயங்களிலே எப்படி பக்தி, சரியை, கிரியை இருக்கிறது, அப்படி எல்லா தன்மையும் மாற்றிக்கொண்டார்கள். அவர்களையே அறியாமல் என்ன பண்ணாங்க, தானா பக்தியை எல்லாம் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவர்களால் ஞானம் அடைய முடிந்ததா என்று பார்த்தால் இல்லை. ஏன், அதற்கு பிறகு இதுவரை பைபிளுக்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு ஞான நூல் இல்லை. அப்படி ஞானம் அடைந்தால் என்ன எழுதியிருக்கணும், ஒரு ஞான நூல் எழுதியிருக்கணும், ஒரு வழிகாட்டி வந்திருக்கணும், வரலையே, இதுவரைக்கும் யாருமே வரவே இல்லை. இப்போ காரணம் என்னென்னா, ஒரு மனிதன் ஞானமோடு வாழ்வதற்கு பைபிள் துணை புரியும், ஆனால் ஞானியாவதற்கு துணை புரியாது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர், உச்சியில் இருக்கக்கூடிய அந்த உச்சி தீபத்துக்கு கர்த்தர் என்று அவர் சொல்கின்றார், புருவமயத்திற்கு இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். அவர் தான் குரு, அந்த குரு தான் இயேசுநாத தாத்தாவாக இருக்கின்றார். அதனால தான் நம்ம அகத்தியர் தாத்தா, கலைஞநாதர் தாத்தா, கருவூரர் தாத்தா, வள்ளலார் தாத்தா மாதிரி இயேசுநாத தாத்தாவே தாத்தான்னு சொல்கிறோம். ஏன்னா தாத்தா என்று சொன்னால் கேட்க கேட்க தந்து கொண்டே இருப்பவர்களுக்கு தாத்தான்னு பேர். நீ எதை கேட்டாலும் புருவமயத்திலிருந்து அறிவாக அவர்கள் அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தானே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் அதில் வசனங்கள் இருக்கிறது. அப்போ அந்த புருவமயத்தை தட்டி திறந்தால் அங்கே அனுபூதியாக இருக்கக்கூடிய இயேசுநாதர் தாத்தா உச்சி தீபத்திற்குரிய ஆண்டவருடைய அருளை பெற்று நமக்கு வழங்குவார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய திருவெளிப்பாடு என்கிற நூலும் சரி, நீதிமொழிகள் என்கிற அதிகாரமும் சரி, அந்த திருவெளிப்பாட்டு அதிகாரத்திலும் நீதிமொழிகளிலும் எப்படி ஒரு மனிதன் அனுபூதி அடைய வேண்டும், எப்படி ஞானமுடன் வாழ வேண்டும் என்பது பைபிளில் சொல்லப்பட்டு தெளிவாக இருக்கிறது. அதே போல் ஒரு நீதிமொழிகள் என்பது எப்படி ஒரு மனிதன்
தினசரி நடக்கக்கூடிய வாழ்க்கை சூத்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் என்று 31 நாளைக்கு 31 அதிகாரத்தை நீதிமொழிகளில் வைத்திருக்கின்றார். இன்னைக்கு என்ன தேதியோ அந்த தேதிக்கு உண்டான அதிகாரத்தை எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை ஞானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஞான தத்துவம் அதில் அமைந்திருக்கிறது. எனவே தான் அதை பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த பைபிள் என்கிற விவிலியம் அந்த ஞான நூல் மீது அவ்வளோ பக்தியும் அவ்வளோ விசுவாசமும் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசுவாசம் என்பது எதற்காக? நாம் ஒரு ஞானியினுடைய நூலை பின்பற்றுகின்றோம், அவர் சொன்ன வாழ்க்கை முறைகளை பின்பற்றுகின்றோம், அப்படி நாம் வாழும் பொழுது நிச்சயம் அவரால் நமக்கு நன்மை நடக்கும் என்கிற நம்பிக்கை. ஆனால் மனிதன் என்பது ஒரு மனிதனை பின்பற்றியோ அவருடைய தத்துவ நூலை பின்பற்றியோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தன்னை உணர்ந்து அதை போன்ற ஒரு ஞானத்தை இந்த உலகில் பதிவு செய்ய வேண்டும் என்பதைத்தான் அனுபூதி சமாஜம் வலியுறுத்துகிறது. எனவே நீங்கள் அனைவரும் இயேசுநாதர் தாத்தா வழங்கிய விவிலியத்தை பின்பற்றி ஞானமாக வாழ்வதை காட்டிலும் இயேசுநாதர் தாத்தாவை போன்று ஆண்டவனுடைய அருளாகிய உச்சி தீபத்தை உள்ளொளி பெருக்கி புருவமயத்திலே அனுபூதி நிலையை அடைந்து இயேசு கிறிஸ்துவை போன்று நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு ஞானியாக வாழ வேண்டும். ஞானமுடன் வாழ்வதை விட ஞானியாக வாழ்ந்தால், ஒரு ஞானி இவ்வளவு மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் ஒரு நூல் மூலமாக என்று சொன்னால், நீங்கள் ஞானியாக வாழ்ந்தால் எத்தனை விவிலியங்கள் உற்பத்தியாயிருக்கும், எத்தனை மக்கள் இன்னும் ஞானம் பெற்றிருப்பார்கள். எனவே நீங்கள் கற்றுக்கொண்டது ஞானமாக இருக்கும், கற்பிப்பது தான் நீங்கள் ஞானியாக மாற்றும். எனவே இந்த உலகத்தில் அனைத்தையும் கற்றது போதும், அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம், உலகில் ஞானிகளை உண்டு பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவை போன்று, இயேசுநாத தாத்தாவை போன்று பல ஞானிகள் கிறிஸ்துவ மதத்திலிருந்து உற்பத்தியாக வேண்டும். அந்த மதத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும், அந்த மதத்தை அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் நிச்சயம் ஞானம் பெற வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் ஞானத்தை பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுது தான் இயேசுநாத தாத்தாவினுடைய எண்ணம் ஈடேறும். தன்னை போன்று அனைவரும் ஞானம் பெற வேண்டும், தன்னோடு அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும், என்னை போன்று நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். பதியேன்.